நடிப்பில் கே எல் கண்ணன் இயக்கத்தில் ஆற்றல் ரசிகர்கள் கொண்டாடும் அற்புத வெற்றி சினிமா நேரில் வணக்கம் இந்த வாரம் நாம் பார்க்க போற அடுத்த திரைப்படம் என்ட்ரி ஆண்டுக்கான ஆஸ்கருக்கான இந்தியாவின் தொண்ணூற்றி ஐந்தாவது அதுக்கான அஃபிஷியல் என்ட்ரி வந்து இந்த செலோ ஷோ இந்த படம் தான் சென்னை மாதிரியான ஊர்களில் வந்து படமும் ஓடுது சப்டிலோட இருக்கு குஜராத்தி திரைப்படம் இது என்ன மாதிரியான ஒரு படம் அந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஏன்னா நிறைய போட்டிகள் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த வருஷம் குறிப்பா எல்லாருமே ட்ரிபிள் ஆர் போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்போ ட்ரிபிள் ஆர் இல்ல செலோ ஷோ தான் போயிருக்கு அஃபிஷியலாக இந்தியாவோட என்ட்ரி ஆர் தாண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ல பதிவு பண்ணாதீங்க அது வந்து தனியா பேமெண்ட் கேட்டு வச்சு போயிருக்காங்க ஸோ இந்தியாவின் எப்படியான ஒரு படம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னா நம்ம இது மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருப்போம் சினிமா பேரடைஸ் ஒரு படம் பார்த்திருக்கோம் ஒரு சிறுவன் அவனுடைய அவனுக்கும் சினிமாவுக்குமான உறவை பற்றி சொல்கிற கதைகள் நிறையவே வந்திருக்கு அது மாதிரியான ஒரு படம் தான் என்னென்னா கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரியில் சினிமா எப்படி ஒரு அங்கம் வகிக்கிறது சினிமா எப்படி ஒரு சிறுவனுடைய கனவாக மாறுகிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இந்த படம் ஏன்னா குஜராத்தில் சௌராஷ்ட்ராவில் ஒரு சின்ன கிராமம் அங்கே வந்து ஒரு குடும்பம் இருக்கிறது அவங்க அப்பா வந்து டீ கடை போட்டு ஒரு பிஸ்னஸ் இருக்காரு ஸோ அதில் சமை அப்படிங்கிற அந்த சின்ன பையன் வந்து இருக்கான் அவனுக்கு அவன் முதல்ல தேட்டருக்கு கூப்பிட்டு போகிறப்ப அவனுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அட்மாஸ்ஃபியர் அந்த படம் பார்க்குற அந்த அனுபவம் வந்து ரொம்பவே பிடிச்சிருது ஸோ சினிமா அவனுடைய கனவாக மாறுகிறது அதுக்காக அவன் எந்த எல்லை வரைக்கும் போகிறான் அதனால் என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு அதெல்லாம் எப்படி சமாளித்தான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன் படத்துல ஒரு முக்கியமான கேரக்டரே வந்து ஃபிலிம் தான் அப்படிங்கிறப்போ ஃபிலிம் வந்து எப்பயுமே வேரியஸ் கலர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறப்போ அதுக்கேற்ற மாதிரி நிறைய கலர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க குழந்தைகளுக்கு அந்த ஃபிலிம கண்ணில் மாட்டிக்கிட்டு வைக்கிற மாதிரி இருக்கிற ஷாட்டுகள் ஆகட்டும் ஒரு டிராவலிங் பண்றப்போ ஒரு கிரீன் கலர் பாட்டில் மூலியமாக அந்த விஷுவல்ஸ் எல்லாத்தையும் காட்டுறது அதே மாதிரி ஒரு ப்ளூ கலர் பாட்டில் வெவ்வேறு நிறங்கள் அந்த நிறங்களில் வந்து கேமராவை செலுத்துனா என்ன மாதிரியான ஒரு அவுட்புட் கிடைக்குமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் எக்ஸ்பெரிமெண்டலாக ட்ரை பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி நேச்சரிஸ்டிக்கா நிறைய விஷயங்கள் ஒரு பறவைகள் இருக்கிறதாகட்டும் அந்த மாதிரி விஷயங்கள் ட்ரை பண்ணியிருந்தாங்க ஒரு சினிமாட்ராஃபியாக நம்ம ஒரு ஆர்ட் ஃபிலிம் பிளஸ் நம்ம ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஃபிலிம் பார்க்குறோம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது வந்து சொப்னல் எஸ் சனாமணியோடைய பெரிய விக்ட்ரி பர்ஃபாமன்ஸாக ரொம்பவே இந்த படத்தில் கேப்டேட் பண்ணது சமை அப்படிங்கிற அந்த கேரக்டர் நடித்த பவீன் ராபரி என்னன்னா அவ்வளோ சின்ன வயசுல அப்படியான ஒரு டெப்த் உள்ள ஒரு கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சவாலான விஷயம் அதுலேயும் இந்த பையனுக்கு வந்து படத்தில் நிறையவே வசனங்கள் உண்டு என்னன்னா அதுவும் ஏற்று எடுத்து பேசுறது அப்புறம் வந்து எடுத்து பேசினாலும் அதில் ஒரு மெச்சூரிட்டி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரம் அமைப்பு அதை சிறப்பாகவே உள்வாங்கி நடிச்சிருக்காரு இந்த பையன் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா இன்னும் நிறைய படங்கள் நடிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அவரோட அப்பாவை வர அந்த கேரக்டருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாரு முக்கியமா அஹ் பவேஷ் ஸ்ரீமாலி அப்படிங்கிற அந்த ஃபிலிமோட ப்ரொஜெக்டராக அவர் தியேட்டர் ஆப்ரேட்டராக வருவார் அவரோட ரோல்மே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு கடைசியில் என்ன பண்ணுறது நம்ம வாழ்க்கை இவ்வளோதானா அப்படின்னு முடிச்ச ஒரு விரக்தியில் அவர் பேசுகிற வசனம் வந்து ரொம்பவே டச்சிங்காக எமோஷனலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் படத்தோட பாசிட்டிவ்ஸ் எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்து சினிமா பாரடைஸ் சொவையில் மாதிரியான படங்களுடைய தாக்கம் ஒரு சின்ன பையன் அந்த ஆப்ரேட்டர் அவங்களுக்கான நட்பு அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் தேட்டராகவே இது ரொம்பவே ஒரு ப பழைய தேட்டர் ஒரு பீரியட் ஃபிலிம்ங்கிற மாதிரிலாம் இல்லாமல் படத்தோட தேட்டருக்கள் ஃபீலே வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொன்மையான தேட்டர் அப்படிங்கிறப்போ நம்மளே ஃபிலிம் ப்ரொஜெக்டர் அதெல்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு எல்லாமே டிஜிட்டல் மூவ் ஆகிட்டோம் அப்படிங்கிறதுனால இப்போ இருக்கிற சூழலில் இந்த படம் பார்க்குறப்ப ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் படம் முழுக்கவே வர ஆரம்பிக்குது அதை படம் த்ரூ அவுட்டாகவே கேரி பண்ணியிருந்தார் டேரக்டர் ஸோ அது அது படத்தில் ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டராக இருந்துச்சு படத்தோட இன்னொரு பெரிய பாசிட்டிவ் எனக்கு வந்து அந்த பேரசைட் டைரக்டர் அவானுவாங்கிறப்போ ஒரு ஒரு டைலாக் சொல்லியிருப்பார் கோயிங் குளோபல் இஸ் நெக்ஸ்ட் லெவல் ஃபார் இன்டர்நேஷனல் அந்த மாதிரி லோக்கலாக எடுத்தா தான் இன்டர்நேஷ்னல் பெரிய லெவலில் கொண்டு போக முடியும் ஏன்னா அதுதான் மக்கள் புது அனுபவத்தை தான் தேடி வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாரு இந்த படம் அதுக்கு ரொம்பவே பொருந்தி வரக்கூடிய ஒரு படமாக இருக்கு என்னன்னா குஜராத்தில் ஒரு கிராமம் அங்கே வந்து ட்ரெயின் கூட ஒரு மீட்ரு கேஜ் ட்ரெயின் தான் ஓடுது அப்போ ரொம்பவே பின்தங்கியே இருக்கிற ஒரு கிராமத்துல அவங்களுடைய கலாச்சாரம் எப்படி இருக்குது அங்க இருக்க குழந்தைகள் பள்ளி அப்படியான விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு அப்புறம் வந்து முக்கியமாக அவங்களோட உணவு முறை உணவு சார்ந்த வேணா உணவுங்கிறது இதில் ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்கு இல்லையா தியேட்டர் ஆப்ரேட்டருக்கும் அவங்க உணவு அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரமாகவே இந்த படத்தில் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அந்த கலாச்சார ரீதியிலான ப காட்சி அமைப்புகள் வந்து ரொம்பவே இயல்பாகவும் ரொம்பவே ரியலிஸ்டிக்காகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஷார்ட்ஸ் ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க லைக் அந்த சின்ன பையன் ஃபஸ்ட் டைம் இந்த ஃபிலிம் எல்லாம் கடைசியாக எங்கே போகுது அப்படின்னு அவர் பார்க்குற விதம் அந்த காட்சிக்கு முன்னாடி எந்த சினிமாலுமே பெருசாக வந்ததில்லைங்கிறனால அது பார்க்குறப்ப நமக்குமே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு மாதிரி இந்த கிளைமேக்ஸ் போஷன் அந்த ஒரு ஒரு ஃபிலிம் ஆரிய விஷயங்களுக்குமே அந்த பையன் சொல்ற விஷயங்கள் அந்த டைலாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் பார்க்குற சினிமாவில் எல்லாத்துக்குமே அது எமோஷனலாக ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய விஷயமாகவும் இருக்கும் படத்தோட பாசிட்டிவ்ஸ் படத்துல என்ன ஒரு இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு நாங்கள் யோசித்தோம்னா ஃபுட் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருந்தாலுமே அங்க அவங்களோட ஏழ்மையான குடும்பம் அப்படின்னு தான் காட்டுறாங்க பட் அவங்க செய்யற உணவு வகையிலேருந்து எல்லாமே அவ்வளவு ஒரு ஆடம்பரம் இருந்துச்சு அப்படின்னு ஆமாம் ஆமா கிட்டத்தட்ட அவங்க அந்த அம்மா வந்து கடை மாதிரி அவங்க ஒரு பாட்டில் அடிக்க வச்சிருக்காங்க அவ்வளோ ஸ்பைசஸ் அவ்வளோ இது அப்புறம் அவ்வளோ காய்கறி என்னன்னா டெய்லியும் சப்பாத்தி செஞ்சாலும் ரொட்டி செஞ்சாலும் அப்படியான ஸ்பைசஸ் அப்படியான ஒரு காய்கறி அப்படியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்துக்கு சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நிச்சயமா வருது ஏன்னா அப்படி ஒரு உணவு கொடுத்தா நம்மளும் தான் டெய்லி சாப்பிடுவோம் அப்படிங்கிற வரதான் இருந்துச்சு ரொம்பவே சிறப்பான ஒரு ஃபுட்டு வீடியோவில் பிளாக்லாம் இருக்கும் அந்த மாதிரியே படமாக்கிருந்தாங்க அதை அங்கே எங்கேயுமே ஏழ்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பிரதிபலிக்கலை அப்படிங்கிறது ஒரு சின்ன வருத்தம் அது கிட்டத்தட்ட ரொம்ப ரிச்சாகவே இருந்துச்சு அந்த அது வரைக்கும் அந்த ஃபுட் காட்சிகளை தவிர்த்துட்டு மிச்ச காட்சிகள் எல்லாத்துலேயும் இருக்கிற அந்த ஒரு நேச்சுரிஸ்டிக்காக இல்லாமல் இது ஏதோ நம்ம ஒரு வெங்கடேஷ் பட் ப்ரோக்ராமில் பார்க்குற மாதிரி தான் அவங்க செய்கிற ஃபுட் எல்லாம் கத்தியில் வெட்டிட்டு அதுக்கு மேலே டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டு சார் எதுவும் ஈவெண்ட்டெல்லாம் நடக்கலை ஒரு வேலை டைரக்டர் பேன் நலின் வந்து குஜராத்தி ஃபுட்ஸ் எல்லாம் இந்த படத்தில் வந்து எல்லா ஆடியன்ஸுக்கும் காட்டுறேன் பாருங்கள் அப்படிங்கிறக்காக வச்சுருக்காரா தெரியல அது வந்து கம்ப்ளீட்டாக படத்துலேருந்து ஒரு ஃபுட் டாக்குமெண்ட்ரி ஒரு ஃபுட் பிளாக் போகிற ஃபீல் இருக்குது அதே மாதிரி இன்னொரு விஷயம் படத்தில் ஒரு திருட்டு சம்பவம் நடக்கிறது அதற்கு பிறகு சில காட்சிகள்லாம் வர்றதெல்லாம் வந்து அந்த பேரண்ட் அதை தேடவே மாட்டாங்களா அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் அது போனாங்கப்பா திரும்பி வந்துட்டாங்க அவ்வளோதான் அது ஒன்றும் பெருசாலாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பா அதிகபட்சமாக காட்டுற ஒரு எதிர்ப்பு என்னென்னா ஒரு சார்ட்டை வாங்கி வீட்டில் மாட்டுறாரு ஆமாம் அது மட்டும்தான் ஒரு எதிர்ப்பாக இருக்குது அவர் ரெண்டு மூணு தடவை அடித்தார் அவ்வளோதான் மற்றபடி எங்கேயுமே அது ஒரு வசனமாவோ இல்லை ஒரு காட்சியாவோ கன்வையாகலை அப்படிங்கிறது ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு சீன் அவர் ஃபிலிம் மேக்கிங் அப்படின்னு சொல்கிறப்பவே நம்ம இப்பேற்பட்ட ஒரு குடும்பம் அப்படின்னு பேசுகிற ஒருத்தர் ஜெயிலுக்கே வந்து ஜஸ்ட் லைக் தட் கேஷுவலாக இருக்காரு இன்னொன்று பேன் நலின் இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் எடுத்திருக்காரு அவருடைய சம்சாரா அப்படிங்கிற படமே வந்து குளோபலாக பயங்கரமாக ரீச் ஆச்சு ஒரு கிரிட்டிகலாக அக்ளைம் வாங்கின படம் அதே மாதிரி ஆங்கிரி இந்தியன் காடஸ் ஒரு ஃபோர்ட்டி இயர்ஸ் முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்துச்சு அந்த படமுமே ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்லேருந்து எல்லா இடத்துலையுமே வந்து பயங்கரமாக ரீச் ஆன ஒரு படம் ஸ்டில் இந்த மாதிரி இவ்வளோ பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு டேரக்டர் இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்ல ஜஸ்ட் லைக் தட் இருந்தார் அப்படின்னு தெரியல ஓவரால் வேர்டிக் என்னன்னா இது ஒரு படமா நல்ல ஒரு எமோஷனலான ஒரு ஃபீல் கொடுக்க படம் ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரியில் ஒரு சினிமா ரசிகனோட பார்வையில் நக நகர படம் சினிமா உங்களுக்கு பிடிக்கும் தேட்டர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படமும் உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும் பட் இது வந்து ஒரு சர்வதேச அரங்கில் ஒரு இந்தியாவுக்கான ஆஸ்கரை வாங்கி தருமா அப்படிங்கிறது வந்து இது கூட வர நாமினேஷனில் இருக்கிற படங்களை பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிறதுனால டூ இயர்லி டூ சே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு பட் ஒரு நல்ல படம் திரையரங்கில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்த நிறைய படங்களை இந்த படம் ஞாபகப்படுத்தினாலும் ஆஸ்கார் லிஸ்ட்டில் டாப் ஃபைவ்ல வருதோ இல்லையோ அந்த டுவெண்ட்டி டூ லிஸ்ட்டில் இந்த படம் வந்துட்டாலே வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் ஸோ அடுத்த இயர் வரைக்கும் அதுக்காக காத்திருப்போம் ஆல்மோஸ்ட் டிசம்பர்லேயே நமக்கு அந்த ரிசல்ட் தெரிஞ்சிரும் காத்திருப்போம் நன்றி நன்றி விதாத் நடிப்பில் கே எல் கண்ணன் இயக்கத்தில் ஆற்றல் ரசிகர்களின் பெரும் வரவேற்புடன் திரையரங்குகளில் விற்றுநடை போடுகிறது